வணக்கம். மூலம் நட்சத்திரத்துல பிறந்த ஆண் குழந்தைக்கு என்ன பெயர்கள் வைக்கலாம், பெண் குழந்தைக்கு என்ன பெயர்கள் வைக்கலாம், அதிர்ஷ்டம் தரும் வகையில நியூமராலஜியை பயன்படுத்தி பெயர்களை தேர்வு செய்வது எப்படி, அதாவதுங்க 1ஆம் தேதியில இருந்து 31ஆம் தேதி வரைக்கும் எந்த டேட்ல பிறந்த குழந்தைக்கு எந்த எண் கூட்டு எண்ணாக வருவது போல் பெயரை வைத்தால் குழந்தைக்கு உடல் ஆரோக்கியம் நல்ல முறையில் ஆரோக்கியமா இருக்கும், படிப்பு, விளையாட்டு, தொழில் இது போன்ற அனைத்திலும் முதல் இடத்துல வருவாங்கங்கிறத பத்தி இந்த பதிவில் பார்க்கலாம். பெயரை தேர்வு செய்வதற்கு முன்னாடி என்னுடைய சிறந்த ஆலோசனை என்னன்னு கேட்டீங்கன்னா, 100 பேர்ல இருந்து ஒரு பேரை தேர்வு செய்யறது, 1000 பேர்ல இருந்து ஒரு பேரை தேர்வு செய்யறதுங்கிறது முக்கியம் இல்லைங்க. நீங்க தேர்வு செய்த பெயர் சமுதாயத்துல நடைமுறையில யாராவது வச்சிருக்கிறாங்களா, அதை விட முக்கியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க வைக்கக்கூடிய பெயருக்கு அர்த்தம் என்னன்னு தெரிஞ்சு வையுங்க. குழந்தைக்கு பெயர் வைக்கும் பெற்றோர்களா இருந்தீங்கன்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுவதும் பாருங்க, 100% நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். நண்பர்களே, மூலம் நட்சத்திரத்தில் பிறந்த குழந்தைக்கு தமிழ் எழுத்துக்கள்ல யோ யோ ப பி பு யு என்ற வரிசையில் ஆரம்பிக்கும் பெயர்களையோ ஆங்கில எழுத்துக்களில் பார்த்தீங்கன்னா பி அல்லது ஒய் என்ற வரிசையில் ஆரம்பிக்கும் பெயர்களையோ வைக்க வேண்டும். நண்பர்களே, இந்த ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய நட்சத்திரத்துக்கு உண்டான எழுத்துக்களை ஸ்க்ரீன்ஷாட் அல்லது ஒரு நோட்டில் எழுதி வச்சுக்கிட்டு பெயரை வைப்பதற்கு உண்டான வேலையை ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதிர்ஷ்டம் தரும் வகையில் நியூமராலஜியை பயன்படுத்தி பெயர் வைப்பதற்கு உண்டான அடிப்படை விதிமுறைகளை பார்க்கலாம். நண்பர்களே, ஆங்கிலத்தில் ஏ முதல் செட் வரை உள்ள ஒவ்வொரு எழுத்துக்களுக்கும் ஒவ்வொரு எண் கணக்குகள் உள்ளது. அதாவது 1 முதல் 8 வரை நியூமராலஜியில் எண் கணக்குகள் உள்ளது, ஆனால் 9 என்ற எண்ணிற்கு மட்டும் எண் கணக்குகள் இல்லை. நல்லா கவனமாக கேளுங்க, நியூமராலஜியில் 9 என்ற எண்ணிற்கு எண் கணக்குகள் இல்லை. ஸ்க்ரீனில் பாருங்கள், AIJQY என்ற ஆங்கில எழுத்துக்கு 1 கணக்கு எண், BKR என்ற ஆங்கில எழுத்துக்கு 2 கணக்கு எண். இதேபோல மற்ற ஆங்கில எழுத்துக்களுக்கும் கணக்கு எண்களை எடுத்துக்கொள்ளவும். நண்பர்களே, இந்த நியூமராலஜி சார்ட் டீட்டெயில்ஸையும் ஸ்க்ரீன்ஷாட் அல்லது ஒரு நோட்டுலேயே எழுதி வச்சுக்குங்க. எந்த தேதியில் பிறந்த குழந்தைக்கு எந்த எண்ணை அதிர்ஷ்ட கூட்டு எண்ணாக தேர்ந்தெடுப்பது என்ற முறையை இப்பொழுது பார்க்கலாம். 1, 10, 19, 28 ஆகிய தேதிகளில் பிறந்த குழந்தைக்கு அதிர்ஷ்ட கூட்டு எண் 1. 2, 11, 20, 29 ஆகிய தேதியில் பிறந்த குழந்தைக்கு அதிர்ஷ்ட கூட்டு எண் 2. 3, 12, 21, 30 ஆகிய தேதிகளில் பிறந்த குழந்தைக்கு அதிர்ஷ்ட கூட்டு எண் 3. 4, 13, 22, 31 ஆகிய தேதிகளில் பிறந்த குழந்தைக்கு அதிர்ஷ்ட கூட்டு எண் 4. 5, 14, 23 ஆகிய தேதிகளில் பிறந்த குழந்தைக்கு அதிர்ஷ்ட கூட்டு எண் 5. 6, 15, 24 ஆகிய தேதிகளில் பிறந்தவர்களுக்கு அதிர்ஷ்ட கூட்டு எண் 6. 7, 16, 25 ஆகிய தேதிகளில் பிறந்தவர்களுக்கு அதிர்ஷ்ட கூட்டு எண் 7. 8, 17, 26 ஆகிய தேதிகளில் பிறந்தவர்களுக்கு அதிர்ஷ்ட கூட்டு எண் 8. 9, 18, 27 ஆகிய தேதிகளில் பிறந்தவர்களுக்கு அதிர்ஷ்ட கூட்டு எண் 9. இப்போ எந்த தேதியில் பிறந்தவர்களுக்கு எந்த எண் அதிர்ஷ்ட கூட்டு எண் என்பதை தெரிந்து கொண்டோம். நண்பர்களே, மூலம் நட்சத்திரத்தில் பிறந்த ஆண் குழந்தைக்குண்டான அதிர்ஷ்ட தன்மை கொண்ட பெயர்களை பார்க்கலாம். அதிர்ஷ்ட கூட்டு எண் 1 கொண்ட, அதாவது 1, 10, 19, 28 ஆகிய தேதிகளில் பிறந்த குழந்தைக்கு அதிர்ஷ்டம் தரும் வகையில் நியூமராலஜியை பயன்படுத்தி பெயரமைக்கும் முறையை இப்பொழுது காணலாம். நண்பர்களே, வீடியோவில் முன்பு சொன்ன நியூமராலஜி சார்ட் டீட்டெயில்ஸை நினைவுபடுத்தி கொள்ளுங்கள். அதாவது ஒவ்வொரு ஆங்கில எழுத்துக்கும் வரக்கூடிய கணக்கு எண் எது என்பதை நினைவுபடுத்தி கொள்ளுங்கள். பெயர் வந்து பார்த்துட்டிங்கன்னா
யோகேஸ்வரன். இந்த யோகேஸ்வரன் பெயரர்த்தம் தியானத்தின் அரசன் என்று பொருள். இந்த யோகேஸ்வரன் என்ற பெயரை நாம் எப்படி தேர்வு செய்தோம் என்பதை பார்க்கலாம். நண்பர்களே, நியூமரலஜி சார்ட் டீட்டெயில்ஸின் படி பி என்ற ஆங்கில எழுத்துக்கு கணக்கு எண் 8, ஒய் என்ற ஆங்கில எழுத்துக்கு கணக்கு எண் 1, ஓ 7, கே 2, இ 5, எஸ் 3, ஹெச் 5, டபிள்யூ 6, ஏ 1, ஆர் 2, ஏ 1, என் 5. இப்போ இந்த கணக்கு எண்கள் அனைத்தையும் கூட்டுங்க. 46 வருதுங்களா? 46 வரக்கூடிய 4 6 கூட்டுங்க. கூட்டினீங்கன்னா 10 வருதுங்களா? இந்த 10 வரக்கூடிய 1 சைபரையும் கூட்டுங்க. இப்போ பார்த்துட்டிங்கன்னா 1 வருது. இந்த 1 தான் அதிர்ஷ்ட கூட்டு எண். இப்படித்தான் அதிர்ஷ்ட கூட்டு எண் கொண்ட பெயரை தேர்வு செய்வது. இந்த உதாரண பெயர் யோகேஸ்வரன் என்ற உதாரண பெயரைப் போலவே உங்களுக்கு விருப்பமான வேறு எந்த பெயரை வேண்டுமானாலும் தேர்வு செய்து கொள்ளலாம். தேர்வு செய்யும் பொழுது கணக்கு எண்கள் அனைத்தையும் கூட்டி இறுதியில் கூட்டு எண் 1 என வருவது போல் பெயரை அமைக்கும் பொழுதும் அந்த பெயரும் அதிர்ஷ்டத்தன்மை கொண்ட பெயராக இருக்கும். 2, 11, 20, 29 ஆகிய தேதிகளில் பிறந்த குழந்தைக்கு அதிர்ஷ்டத்தன்மை கொண்ட பெயர் பசுபதி. பசுபதி பெயரர்த்தம் சிவபெருமானின் பெயர் ஆகும். 3, 12, 21, 30 ஆகிய தேதிகளில் பிறந்த குழந்தைக்கு அதிர்ஷ்டத்தன்மை கொண்ட பெயர் பத்மநாதன். பத்மநாதன் பெயரர்த்தம் பகவான் மகாவிஷ்ணுவின் பெயர் ஆகும். 4, 13, 22, 31 ஆகிய தேதிகளில் பிறந்த குழந்தைக்கு அதிர்ஷ்டத்தன்மை கொண்ட பெயர் பரமேஸ்வரன். பரமேஸ்வரன் பெயரர்த்தம் சிவபெருமானின் பெயர் ஆகும். அடுத்தது பார்த்தீங்கன்னா 5, 14, 23 ஆகிய தேதிகளில் பிறந்த குழந்தைக்கு அதிர்ஷ்டத்தன்மை கொண்ட பெயர் புகழ். புகழ் பெயரர்த்தம் பாராட்டுக்கு உரியவர் என்று பொருள். 6, 15, 24 ஆகிய தேதிகளில் பிறந்தவர்களுக்கு அதிர்ஷ்டத்தன்மை கொண்ட பெயர் புண்ணியமூர்த்தி. புண்ணியமூர்த்தி பெயரர்த்தம் அனைவருக்கும் நற்பலன்களை செய்யக்கூடியவர் என்று பொருள். அடுத்தது 7, 16, 25 ஆகிய தேதிகளில் பிறந்தவர்களுக்கு அதிர்ஷ்டத்தன்மை கொண்ட பெயர் புவனேந்திரன். புவனேந்திரன் பெயரர்த்தம் பூமியை ஆளக்கூடியவர் என்று பொருள். 8, 17, 26 ஆகிய தேதிகளில் பிறந்தவர்களுக்கு அதிர்ஷ்டத்தன்மை கொண்ட பெயர் பிரகதீஸ்வரன். பிரகதீஸ்வரன் பெயரர்த்தம் சிவபெருமானின் பெயர் ஆகும். அடுத்தது 9, 18, 27 ஆகிய தேதிகளில் பிறந்த குழந்தைக்கு அதிர்ஷ்டத்தன்மை கொண்ட பெயர் பிரவீன். பிரவீன் பெயரர்த்தம் சகலத்திலும் வல்லவர் என்று பெயர் வாங்கக்கூடியவர் என்று பொருள். நண்பர்களே, இப்பொழுது மூலம் நட்சத்திரத்தில் பிறந்த பெண் குழந்தைக்கான அதிர்ஷ்டத்தன்மை கொண்ட பெயர்களை பார்க்கலாம். 1, 10, 19, 28 ஆகிய தேதிகளில் பிறந்த குழந்தைக்கு அதிர்ஷ்டத்தன்மை கொண்ட பெயர் யோகேஸ்வரி. யோகேஸ்வரி பெயரர்த்தம் பார்வதி தேவியின் பெயர் ஆகும். 2, 11, 20, 29 ஆகிய தேதிகளில் பிறந்த குழந்தைக்கு அதிர்ஷ்டத்தன்மை கொண்ட பெயர் யோகலட்சுமி. யோகலட்சுமி பெயரர்த்தம் செல்வத்தின் அதிபதியின் கடவுளின் பெயர் ஆகும். 3, 12, 21, 30 ஆகிய தேதிகளில் பிறந்த குழந்தைக்கு அதிர்ஷ்டத்தன்மை கொண்ட பெயர் பத்மாவதி. பத்மாவதி பெயரர்த்தம் செல்வத்தின் அதிபதியின் கடவுளின் பெயர் ஆகும். 4, 13, 22, 31 ஆகிய தேதிகளில் பிறந்த குழந்தைக்கு அதிர்ஷ்டத்தன்மை கொண்ட பெயர் பவித்ரா. பவித்ரா பெயரர்த்தம் புனிதமானவள் என்று பொருள். அடுத்தது பார்த்தீங்கன்னா 5, 14, 23 ஆகிய தேதிகளில் பிறந்தவர்களுக்கு அதிர்ஷ்டத்தன்மை கொண்ட பெயர் பிரியா. பிரியா பெயரர்த்தம் அனைவராலும் மதிக்கப்படுபவள் என்று பொருள். 6, 15, 24 ஆகிய தேதிகளில் பிறந்த குழந்தைக்கு அதிர்ஷ்டத்தன்மை கொண்ட பெயர் பிரவீனா. பிரவீனா பெயரர்த்தம் திறமையானவள் என்று பொருள். 7, 16, 25 ஆகிய தேதிகளில் பிறந்த குழந்தைக்கு அதிர்ஷ்டத்தன்மை கொண்ட பெயர் புவனேஸ்வரி. புவனேஸ்வரி பெயரர்த்தம் பார்வதி தேவியின் பெயர் ஆகும். 8, 17, 26
ஆகிய தேதிகளில் பிறந்த குழந்தைக்கு அதிர்ஷ்ட தன்மை கொண்ட பெயர் புனிதா. புனிதா பெயரர்த்தம் தூய்மையானவள் உன்னதமானவள் என்று பொருள். அடுத்தது 9/18/27 ஆகிய தேதிகளில் பிறந்த குழந்தைக்கு அதிர்ஷ்ட தன்மை கொண்ட பெயர் புவனசுந்தரி. புவனசுந்தரி பெயரர்த்தம் அழகு தேவதை என்று பொருள். இந்த பதிவில் நான் சொன்ன தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த பதிவை லைக் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய ரெட் கலர் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணினீங்கன்னா நான் போடும் புது புது வீடியோக்கள் உங்க மொபைலுக்கு உடனே வரும். குழந்தைக்கு பெயர் வைப்பது பற்றி மேலும் ஆலோசனைகள் தேவைப்பட்டால் ஸ்கிரீன்ல இருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்க. மற்றும் குழந்தைக்கு ஜாதகம் எழுதுதல், அதாவது நோட்டில் ஜாதகம் எழுதணும்னா ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணலாம். நீங்கள் வெளிநாடு, வெளி மாநிலம், வெளி மாவட்டம் இது மாதிரி எந்த இடத்துல இருந்தாலும் சரி, ஜாதகத்தை எழுதி முறைப்படி உங்களது வீட்டின் முகவரிக்கு கொரியர் மூலமாக அனுப்பி வைக்கப்படும். மற்றும் ஜாதக பலனை தனிப்பட்ட முறையில் தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்பட்டீங்கனாலும் ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணலாம். சிறந்த முறையில் ஆலோசனைகள் வழங்கப்படும். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.